ஆனிமுகன் ஆறுமுகன் அம்பிகை பொன்னம் பெலவன் ஞானகுரு வாணிபதம் நாடு. தலைவர் அவர்களுக்கும் உபதலைவர் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாக சபை அங்கத்தினர் அவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி இன்றைய நாள் பௌர்ணமி ஃபுல் மூன் டே. இன்று கைலாச யாத்திரை, கைலாசத்திலும் மானஸ்வரூபரிலும் பெரிய விசேஷமான பூஜைகள் நடக்கின்ற நாள். இந்த நாளிலே நாங்கள் கைலநாதனை நினைப்பது மிகவும் பொருத்தமான நாளாக இருக்கின்றபடியால் எங்கள் எல்லோருக்கும் கைலநாதனின் அருள் கிடைக்கும் என்று வேண்டி எனது கைலாச யாத்திரையையும் எனது அனுபவங்களையும் ஆரம்பிக்கின்றேன். அடுத்ததாக இன்று என்னை இந்த கைல யாத்திரைக்கு அழைப்பித்த தலைவர் உபதலைவர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி அத்துடன் உங்கள் எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி சொல்லி கைலநாதனை பாருங்கள். கைல மேலை கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்குது. இது மார்னிங்ல முதல் வந்த மாதிரி இருக்கும், மார்னிங்ல இப்படி இருக்கும், பின்னேரங்களில் வெள்ளியாக தெரியும், காலை மேல கோல்டன் கலர்ல இருக்கும். அப்போ இந்த கோல்டன் கலர் இருக்கிறது ஒரு பெரிய அற்புதம் என்று எல்லாரும் கருதுகிறார்கள். அடுத்ததாக யாத்திரையும் உரையாடுகிறோம். அதுக்கு முதல் திருநாவுக்கரசர் பாடிய கைலநாதனை வணங்கி ஆரம்பிப்போம். வேற்றாகி விண்ணாகி நன்றாய் போற்றி மீளாமை ஆளினக் கொன்றாய் போற்றி காற்றாகி என்றும் கலந்தாய் போற்றி கைலமலையானே போற்றி போற்றி. யாத்திரையும் நிறைய அருளும். ஒருவருக்கு யாத்திரைக்கு அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெற்றோர் வாழ்த்தும், பெரியோர் வாழ்த்தும், நல் நெஞ்சங்களில் வாழ்த்தும், குருவினுடைய வாழ்த்தும் இருந்தால்தான் யாத்திரைக்குரிய இறை அருள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாழ்த்து. புனித கைலாய பயணம். கைலாயம் சென்று பெற வேண்டும், கைலமலையான கன்று தொழ வேண்டும் என்ற எண்ணம் எமது ஆழ்மனத்தில் கடந்த ரெண்டு வருடங்களாக இருந்தது. அதாவது காசி யாத்திரை போட்டு வந்த பிறகு இருந்தது. அதற்கான வாய்ப்பு சென்ற மாதம் கைலமலையான தரிசிக்கும் பெரும் பாக்கியம் இறையருளால் கைகூடியது. சிவபெருமானும் கைலையில் கடவுள் ஆடாது அசையாது மலையாக கைலாயத்தில் வியாபித்திருக்கிறார். இதை வேதகாலம் முன்கொண்டு கூறி வருகிறார்கள். காலந்தோறும் கைலநாதர் பக்தர்களை ஈர்த்து கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்தில் கொஞ்சம் பேர் தான் போய்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கைலாயத்திற்கு சென்ற வருடம் வைகாசி மாதத்திலிருந்து ஆவணி மாதம் வரை 20 லட்சம் பக்தர்கள் சென்றுள்ளார்கள். இப்பொழுது போகிற வழிகள் அங்கே உள்ள வசதிகளை செய்தபடியினால் இப்பொழுது 20 லட்சம் பக்தர்கள் செல்கிறார்கள். அதாவது மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் கூடுதலாக வருகிறார்கள். எல்லா நாட்டிலிருந்தும் எல்லா மதத்தவர்களும் வருகிறார்கள். அநேகமானோர் இந்துக்களும் புத்தர்களும் ஆவர். கைலாயம் மனசரூவர். மானசரூவர் என்றால் அது ஒரு ஏரி இருக்கின்றது. கைலாயம் என்றால் எல்லாருக்கும் தெரியும்.
யாத்திரை வருபவர்கள் முதலில் மானசரோவரில் ஏரியில் நீராடி பின் கைலமலையை நடந்து பலம் பெறுவார்கள். அந்த பலம்பார வழி கிட்டத்தட்ட 52 கிலோமீட்டர். இதை நடந்து வருவார்கள். நடிக்குதிரையிலையும் பெறலாம். இந்த பலம் பெறும் மலைப்பிரதேச பாதை ஏற்றமும் இறக்கமும் கொண்டதாக இருக்கிறது. இப்பாதையில் சில இடங்களில் குதிரைகளிலும் செல்லலாம். இப்ப பாருங்கோ, கைலமலையை பாருங்கோ. இதுதான் மானசரோவர். இது ராவணன் குளம். மானசரோவர் என்றால் இந்த கைலாசமலை முடியில இருந்து உருகின நீர் வந்து இந்த மானசரோவர் ஏரியில் சேருகிறது. அதே நேரத்தில் ராவணன் குளத்திலும் சேருகிறது. மானசரோவர் ஏரி என்று சொன்னால் இது அம்மன் ஏரி என்று சொல்லுவார்கள். இந்த படம் பிறகும் தேவைப்படும். கைலாயத்தின் மகிமை, அவுரா வைப்ரேஷன் புறம் மவுண்ட் கைலாஸ் என்று எல்லாரும் அதை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கைலமலையில் ஒளி, அதாவது அவுரா இருக்கிறது என்றும், இந்த ஒளி அநேகமாக பல சுவாமிகளுக்கு தெரிந்ததாகவும், இங்கிருந்து வரும் அதிர்வுகள் வைப்ரேஷன் ஏற்படும் உடல் மாற்றத்தை, அதிர்வுகளால் ஏற்படும் உடல் மாற்றத்தை சுவாமிகள் பலர் உணர்ந்தார்கள் என்றும் சுவாமி சத்யோதீர்த்த சங்கர சர்மா கூறியுள்ளார். இவர் இப்பொழுது இருக்கிற சுவாமி, ஆக பழைய சுவாமி மாற்ற புத்தகங்களை இருப்பவண்ணே இல்லை. கைலாயத்தில் இறைவன், கைலமலையில் அதிர்வும் உடல் அதிர்வும் சேர்ந்து, இப்போ நாங்கள் அதிர்வை மட்டும் வைப்ரேஷனை மட்டும் கொஞ்சம் பண்ணுறோம். கைலமலையில் அதிர்வும் உடல் அதிர்வும் சேர்ந்து ஏற்படும் ரெசனன்ஸ் ஒரு ஒலியாக எக்கோசம் பலருக்கு கேட்டதாகவும் சுவாமி தனது கட்டுரையில் எழுதியுள்ளார். இறைவன் இங்கு இருக்கிறார் என்பதற்கு அத்தாட்சியாக, அதாவது கைலாயமலையில் இறைவன் இருக்கிறார் என்று சொல்வதற்கு அத்தாட்சியாக, அந்த அவுராண்ட ஒலியை காண்பதும் வைப்ரேஷன் ஒலியை, எக்கோ சவுண்டை கேட்பதும் போதுமானது என்கிறார். கன்ஃபர்மேஷனுக்கு இது ரெண்டும் போதும் என்று சொல்லுகிறார். அதாவது யாத்திரிகளும் தியானம், அதாவது வைப்ரேஷன் எக்கோ சவுண்ட் கோயிலாஸ், இந்த ஒலியும் அதிர்வும் அங்கு கிரிபலம் வந்த எல்லோருக்கும் கிடைத்திருக்கும். அதாவது இந்த பலம் வந்த எல்லாருக்கும் அந்த அதிர்வு கிடைத்திருக்கும். ஆனால் சிலருக்கு கேட்காமல் இருக்கலாம், சிலருக்கு அந்த அதிர்வு விளங்காமல் இருக்கலாம். இது அவரவர் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது அவரவர் செய்த தியானத்தின் ஆழத்தை பொறுத்தது என்கிறார் சுவாமி சத்யோஜ சங்கர சர்மா. யாத்திரியர்களின் உணர்வு, மானசரோவர் ஏரியில் தீர்த்தமாடி பிரார்த்தனை செய்யும் பொழுது கைலையை பலம் பெறும் வேளையில் கையனதனை ஒவ்வொரு கோணத்திலும் பார்க்கும் பொழுது யாத்திரியர்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டு அவர்கள் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளை பின்பற்றுவார் என்று சுவாமி ஈஸ்வரானந்தா கூறுகிறார். அதாவது ஒவ்வொரு ஆங்கிளில் ஒவ்வொரு அம்சத்தை பார்க்கும் பொழுது, ஒரு இடத்துல முக்திநாதனாக தென்படுவார், ஒரு இடத்துல தென்படுவார், ஒவ்வொரு அம்சமாக அவர் தென்படும் போது அவர் அதற்குரிய வேலைகளை செய்வார். இப்பொழுது ஜெனரலாக இது ஒரு சேட்டலைட் வியூ. இந்த ஏரிக்கும் இந்த ராவணன் ஏரிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கின்றது. ராவணனுடைய ஏரி நேரே இருக்கிறது, இது கொஞ்சம் ஆங்கிளே இருக்கிறது.
சைனீஸ் ஒப்சர்வேட்டரி எல்லாம் இங்கே இந்த இடத்துல இந்த இடம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி இந்த இடத்துல நான் ஒப்சர்வேட்டரி வச்சுருந்து இந்த கைலாசை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்குறார்கள். யாத்திரிகளும் மனச்சாந்தியும் இப்பொழுது மனச்சாந்திக்கு வருவோம். கைல மலையை வலம் வந்த சாதாரணமான ஒருவருக்கு அங்கு கிடைக்கும் அருளினால், அதாவது ஆவுராவும் வைப்ரேஷனாலும், அவருள் இருந்த கிலேசம் அல்லது பிரமை நீங்கி மனச்சாந்தி ஏற்படும். எதிர்காலத்தில் அவரது வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் என்று பகவான் சங்கர சர்மா சுவாமி எழுதுகிறார். அதாவது ஒருவருக்கு அந்த அருளினாலே உள்மனத்தில் கிலேசம், சில என்ன நடக்கும்னு தெரியாமல் ஏதோ நடக்க போகுதுண்டு, நடக்காத ஒரு அளவில் நடக்க போகுதுண்டு நினைச்சு பயந்து சிலர் அலைஞ்சு கொண்டு திரிகிறார்கள். அப்படிப்பட்ட கிலேசம் எல்லாம் நீங்கி விடுமா? யாத்திரிகளின் மாற்றங்கள், அதாவது ஸ்பிரிச்சுவல் மைண்ட் ஸ்பிரிச்சுவல் புல் ஸ்பிரிச்சுவல் கோல் என்று சொல்வார்கள். ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்று சொன்னால் சிலருக்கு மனதில் பாரம் குறைந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கும், நிறைந்த மனமும் தளம்பாத உள்ளமும் இருக்கும், அது ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்று சொல்வார்கள். சிலருக்கு அடுத்தது ஸ்பிரிச்சுவல் புல் என்று கதை எல்லாம் சாமி எழுதியிருக்கிறார்கள் கட்டுரைகளில். நான் இதில் இருந்து கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு எடுத்து தருகிறேன். சிலருக்கு ஆத்மீக ஈர்ப்பு, ஸ்பிரிச்சுவல் புல், ஆத்மீக ஈர்ப்பு என்றால் ஒரு ஆத்மீகத்தில் ஒரு அன்பு ஏற்படும், ஆத்மீகத்தில் ஒரு ஆசை ஏற்படும், ஆத்மீகத்தில் ஒரு அதில் இருந்தால் நல்லதென்று ஒரு எண்ணம் ஏற்படும், தொடர்ந்து அப்படிப்பட்ட அன்பு இதுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் கோல் என்று சொன்னால், அந்த கடைசி கட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அதில் நடந்தோண்டு போகிக்க ஒரு சிலருக்கு கோல் வரும், அழைப்பு வரும், அவர்கள் அவங்க இருந்து எல்லாத்தையும் மறந்து நேர குகைக்கு போய் குகையில் தவம் செய்கிறார்கள். ஏராளம் பேர் இருக்கிறார்கள். அப்போ யாருக்கு வருமென்று தெரியாது, எங்களோட குரூப்பில் ஒருத்தருக்கும் வர இல்லை. கைலாயம் மானசரோவர் என்றால் என்ன பொருள்? கைலாஸ் என்ற சொல்லின் அர்த்தம் சமஸ்கிருதத்தில் படிகம். இந்த படிக மாலையெல்லாம் போட்டு படிகம் என்று படிகமாகும், அது கிறிஸ்டல். மானசரோவர் என்பது சமஸ்கிருதத்தில் மனதினால் படைக்கப்பட்டது என்னும் பொருள்படும். திபெத் மொழியில் இந்த இரண்டு சொல்லுக்கும் ஒரு கருத்தும் இல்லை, அவர்களும் இதே சொல்லத்தான் திருப்பி சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு வந்தது சைனீஸ் இன்ஸ்ட்ரக்டர், இந்த சைனீஸ் இன்ஸ்ட்ரக்டரும் இதைத்தான் திருப்பி சொல்லிக்கொண்டிருந்தார். இந்த வேர்டுகளை தான் அவர் பாவிக்கணும். அதாவது பிரம்மா தனது மனத்தால் இந்த ஏரியை படைத்தாராம். படைத்தபடியால் மனசரூவர், மானசரூவர் என்ற பெயர் சான்ஸ்கிரிட்டில் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதில் இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இந்த ஏரியின் ஊற்றுகள், இந்த ஏரி ஒன்றாலும் ஸ்பில் பண்ணாது, நாலா பக்கமும் மலையாகவே இருக்குது. சிவருமானுடைய முடியிலிருந்து ஊறி வார தண்ணீர் இந்த ரெண்டு ஏரியிலேயும் இருந்து ஊறிக்கொண்டே இருக்கிறது. பிரம்மபுத்திரன் என்ற பேர் வந்ததே உங்களுக்கு இப்போ விளங்குது. பிரம்மா படைச்ச ஏரியாவில் ஊறி வார தண்ணி பிரம்மனுடைய புத்திரர் பிரம்மபுத்திரர். சட்லெஜ் இந்த கருத்து நெப்போல் பேர்கள், சட்லெஜ் கர்ணாலி என்ற சிந்து வந்தது பாகிஸ்தானுக்கு இப்போ போகுது, சிந்து நதி. இவைகளை சொல்கிற ஜீவ நதிகள் உண்டு. ஜீவம் ஆக்களின் ஜீவனம் முழுக்க இதிலேயே தான் தங்கியிருக்கின்றது. கைலாச மலையும் மானசரோவர் ஏரியும் எங்கு இருக்கின்றன? இது ஒரு பெரிய குவெஸ்டனாக இருக்கிறது. எங்கே போகணும், ஆக்கள் இந்தியாவுக்கு போனீங்களோன்னு கேட்பார்கள். எங்கே இருக்குது? அப்போ நான் இந்தியாவுக்கு போகலையேண்டா, என்னென்று நீங்கள்
கைலாமலை பொன்னிங்களெல்லாம் கேட்பார்கள். 1959 திபெத்தும் கைலாயமலையும் சீன நாட்டின் ஆதிக்கத்தில் வந்தபடியால் திபெத்துடன் கைலாயமலையும் ஞானசுரவரே ஏரியையும் சேர்த்து சீனா ஆட்சி செய்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவிலே வந்ததுதான் இப்போ ஹிஸ்ட்ரியாக போயிட்டுது. ஹிஸ்ட்ரியில் மிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் பேசுகிறோம் திபெத் சைனா இந்த ரியல் சைனா தான். 1959 முதல் சைனா இப்படி தான் இருந்தது. சைனா சைனீஸ் கவர்மெண்ட் பார்த்தது தங்கடை இதெல்லாம் சீன ரெண்டு தான் சொல்கிறார்கள். இந்த இவ்வளவு ஏரியாவையும் திபெட்டையும் சேர்த்து இவ்வளத்தையும் பிடிச்சி விட்டார். ஒரு ஒரு வீக்கில் எல்லோரும் சரண்டர். இந்தியன் சண்டை பிடிக்கல எல்லாம் விட்டு ஓடியும் சொல்லணும். இந்தியன்ஸ் இடம் எதுன்னா இந்த காஷ்மீர் இருக்கலோ, இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த காஷ்மீரு இல்லை கொஞ்சத்தை பிடிச்சால் காஷ்மீரே இந்தியாவுக்கு இல்லையென்று கேட்க இந்தியன் காஷ்மீரை பிடிச்சா சண்டை பிடிக்க போகிறதில்லை. அப்போ காஷ்மீர்லேயே அரைவாசியை பிடிச்சிட்டாங்க இஞ்சாலே கொஞ்சத்தை. அப்புறம் இஞ்சாலையும் பிடிச்சா இந்த இடம் கொஞ்சம் இருந்தது. இந்த இடத்துல தான் எங்கள்கிட்ட கைலாசம் இருக்குது. அப்போ ஒருடியெல்லாம் ஸ்ட்ரைட்டாக பிடிச்ச உடனே கைலாசமும் போயிட்டுது, வேனதெருவாவும் போயிட்டுது, திபெட்டும் போயிட்டுது. இனி திபெட்காரர் தச்சலாக திபெட்டுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் கிடைச்சால் திபெட்காரர் நீங்கள் கைலாசத்தை விட்டு கொடுக்கறது இல்லை. அவர் தங்கடியாக தான் சொல்லுவார்கள். இப்போ அங்கே கூட ஆளும் பாவிச்சுட்டார். கைலாச யாத்திரைகளை ஒழுங்கு செய்வார். இந்த யாத்திரைகளை ஒழுங்கு செய்பவர் யார்? ஒன்று இந்திய மத்திய அரசு ஒழுங்கு செய்யுது. ஆமியின் உதவியோடு மற்றது வெளிநாட்டு ஏஜென்ட்கள் நேபாள ஏஜென்டோட சேர்ந்து திபெத் வழிகாட்டி அதாவது திபெத் கைட்டோட உதவியோடு இந்த டூரை செய்து முடிக்கின்றார்கள். இதுதான் டெல்லி கைலாய பயணம். இந்தியன் கவர்மெண்ட் செய்கிற பயணம் டெல்லியில் வழிக்கட்டு கைலாசத்துக்கு போகிறதுக்கு 52 நாள் எடுக்கின்றது. இதை இந்தியரும் விரும்புவதில்லை. லாங் ரூட் அரவாசி பாதைக்கு பஸ்ஸில் போவார், மிச்சமெல்லாம் நடந்து போகணும். நேபாள ஏஜென்ட்கள் ஒழுங்கு செய்யும் பாத்திரே போன வருஷம் இந்த வருஷம் கைலாயம் மனசரோவர் 2014 யாத்திரை பை ஹெலிகாப்டர் 11 days உங்களை மனசரோவரில் ஹெலிகாப்டரில் இறக்கிடுவாங்க. 11 days திரும்பி வரலாம். ஓவலேன் நாங்கள் ஓவலேண்டால் தான் போனது. ஓவலேன் 14 days தான் இருக்கும். இப்போ ரோட்டெல்லாம் சைனீஸ் இல்லைடா. அந்த பரிக்ரம பலம் பாடுற இடம் தான் நடந்து போகணும். அந்த இந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஹெலிகாப்டரில் போகலாம், ஏசி பஸ்ஸில் போகலாம். இப்போ அந்த வசதி இருக்குது. நாங்கள் பஸ்லாம் போகணும் இல்லை ஓவலேண்டா பஸ். இதுதான் அந்த பஸ் ரூட். நேபாளுக்கு போய் கட்மண்டு போய் போர்டருக்கு போய் சைனீஸ் விசா எடுத்துக்கொண்டு சாகா பிரியோங் மனசுருவர் இது கதிர் கையில் இதுதான் அந்த ரூட். இதாலவே திரும்பியும் அதே ரூட்டால் வந்து கட்மண்டு பிளேன். இப்பொழுது இந்த டீட்டெயில்ஸ்களில் கிட்டத்தட்ட 150 டீட்டெயில்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். ஒரு மணித்தியாலம் கொண்டு முடியாது. 50 பக்ஸை தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கைலாச யாத்திரை சென்ற பெரியவர்களை பற்றி கதைப்போம். நம்பியாண்டர் நம்பியூரர் அவர் சுந்தரமூர்த்தி நாயனார். மரல் நீக்கியார் திருநாவுக்கரசு நாயனார். சீரமான் பெருமாள் நாயனார் காரைக்கால் அம்மையார். பெருமிழலை குடும்ப நாயனார் ஔவையார். மற்றது ஆதிசங்கர் ஆதிஸ்ரீசங்கர் நாங்கள் ஆதிசங்கர்னு சொல்லிக்கணும். அவர் கைலாசம் என்று வரும் பொழுது 5 ஆத்மலிங்கம் கொண்டு வந்தாராம். ஆத்மலிங்கம்ன்றது அதுதான் டாப் லிங்கம். எந்த லிங்கத்தையும் எடுத்தாலும் ஆத்மலிங்கத்துக்கு நிகர் இல்லை என்று ஆத்மலிங்கத்துக்காகவே வாழ்நாள் பூரா இருக்கிற ஆக்கள் இருக்கணும். இதில் ராவணனும் ஒரு ஆள்.
கைலாய யாத்திரைக்கு சென்றவர்களில் ராவணன் பலமுறை கைலாயம் சென்று கைலை சென்று வந்தவர். கைலையின் தவமிருந்து மூன்று தரம் வரங்களும் பின் ஆத்மலிங்கமும் பெற்று சிவபெருமானிடமிருந்து பெற்றவர். ஆத்மலிங்கம் திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிறது. இதை தென் கைலாயம், இது தென் கைலாயமாக விளங்குகின்றது. இது மச்ச புராணத்தில் கிளியராக எழுதியிருக்கிறார்கள். மகாவம்சமும் சொல்லுது. இதுக்கு ஒரு ஒரு பெயர் கொடுத்துருக்கிறார்கள். அடுத்த பிளவரும் கைலையில் இருந்து பூமியில் பிறந்தவர்கள் புலத்தியர். கைலையில் இருந்து புலனுருவ இலங்கையில் வந்து அரசாண்ட முனிவர். நாங்கள் கைலையில் இருந்து கைலை உலகத்திலிருந்து நாங்கள் எடுக்காமல் பூமியில இருந்து எடுக்காமல் சிவபெருமானுக்கு தொண்டு செய்த முனிவர்கள் என்றால் அது ஒரு தரம் காணாத ஒரு ஒன்று. நாங்கள் அதை நம்புகின்றோம். அப்போ புலத்தியர் அங்கே இருக்க சிவபெருமான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் போங்க பூமிக்கண்டு. அப்போ அவர் வந்து புலத்தியர் முதல் வந்து பொல்லாண்டு ரூபாயில் ஆண்டிருக்கிறார். திருமூலர் கூட கையில் இருந்தவர் சவுத், அதாவது தெற்கு போகச் சொல்லி அனுப்ப அவர் வந்து திருவாவடுதுறைக்கு வந்தவர். சுந்தரமூர்த்தி நாயனார் கதை உங்களை எல்லாருக்கும் தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கு சுந்தரராக இருந்தவர். அவர் அந்த பார்வதி அம்மனுக்கு உதவி செய்து கொண்டிருந்த அனந்திதை கமலினி என்று இருவரில் மையலொரு ஷார்ட் டைமுக்கு பார்த்ததால் சிவபெருமான் மூன்று பேரையும் அனுப்பிவிட்டுட்டார். அனுப்பி அவர் இங்கே ஊரில் வந்து அவர் கல்யாணம் முடித்து சந்தோஷமாக இருந்த பின்பு ஆள் கொண்டாடுறது கதை. உங்களுக்கு தெரியும் மகாவிஷ்ணுவுக்கு அடிமுடி தேடிய கதை. அடிமுடி ஒரு காலத்தில் பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த பவர் ஸ்ட்ரகிள் வந்துட்டுது ஆர் பேர் சென்று. அப்போ சிவபெருமான் அடியை முடிய தேடினா அவையெல்லாம் பெய்யாக்கணுண்டு அந்த புராணங்கள் சொல்லுது. அப்போ ரெண்டு பேரும் தேடி பிரம்மா வந்து ஏதோ பிழை செய்து போட்டார், போய் சொல்லிட்டார். ஆனால் விஷ்ணு வந்தார், வந்து பார்த்தார், ஒன்றுமே தனக்கு இல்லை, ஒரு பவரும் இல்லை, ஒரு வெறும் சாதாரணமான ஒரு ஆளாகிவிட்டார். என்ன செய்ய வேண்டு யோசிச்சிடத்துல நேரதாமன் சொன்னார், நீர் தவமிரும் முகி சிவபெருமான் தருவார் என்று. நான் சிவபெருமான் எல்லாருக்கும் கொடுப்பார். மகாவிஷ்ணு அப்படி இல்லை. மகாவிஷ்ணு நல்லவைக்கு மட்டும், தேவர்களுக்கு மட்டும்தான் எந்த எங்கேயும் சப்போர்ட். அப்போ மகாவிஷ்ணு தவம் இருந்து பல வருடங்கள் தவம் இருந்து எங்கே இந்த கைலாசத்தில் தான் தவம் இருந்து ஆக ஒரே ஒரு முறை சிவபெருமான் அப்பிய பண்ணி இவர் கேட்டு இழந்த பதவியை இழந்த பவரை திருப்பி கொடுத்தார். ராவணன் மூன்று முறை தவம் இருந்திருக்கிறார். மூன்று முறையும் சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்கிறார். முதல் தரம் ராவணன் தவம் இருந்து அந்த ரெண்டாவது ராவணன் ஒரு குளத்தை உண்டாக்கி அந்த குளத்தில் அசிடிட்டி கூடவா, ஒரு மீனொன்றும் இல்லை, மேலே பறவை ஒன்றும் பறக்காது, அதில் ஒரு மலையும் இருக்குது. அந்த மலையில் ஒற்றக்காலிலிருந்து தவம் செய்து ஒட்டு ஒரு பிராணியும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாது. ஐஸ் வந்தால் முழுக்க ஐஸ் ஆகும், ஆனால் மலையில் ஐஸ் வராதான். அப்போ அது தவம் செய்கிறதுக்கு பெஸ்ட் பிளேஸ்ன்ட்டு இப்போ சைனீஸே சொல்கிறாங்க. அப்போ ராவணன் இருந்து தவம் செய்த உடனே சிவபெருமான் எப்பிய பண்ணி உமக்கு என்ன வேணும் கேள் என்று கேட்க அவர் முதல் கேட்டது உனது அன்பு எனக்கு வேண்டும் என்று. அவர் பெரிய சந்தோஷம், தண்டி அன்பைத்தானே கேட்கலான் என்று தந்தோம், இன்னும் கேள் என்று சென்று உம்மோடு நான் நெடுதோம் இருக்க வேண்டும். இது வால்மீகி ராமாயணம், இந்த அந்த ராமாயணம் அல்ல. உம்மோடு எங்கும் இருக்க வேண்டும். அப்போ அடுத்தது அவர் என்னோட இருக்கிறது பெரிய காரியம் இல்லை, இன்னும் கேள் என்று சொல்ல ஈரேழு பதினாலு உலகத்தையும் ஆளும் பிளன் எனக்கு வேணும் என்று கேட்டேன். ஈரேழு அப்போ எல்லாம் தந்தோம் என்று கொடுத்தாச்சு. எக்ஸ்ட்ராவாக அம்பு வில்லு வாள், வாளின்ற பேர் இருக்குது, ஒரு வாழும் கொடுத்தார்.
அப்போ அந்த வாடமும் கிடைச்சிது. அடுத்த முறை தவம் செய்தது தாய்க்கு சுகமில்லையண்டு லிங்கம் வேண்ட போய் ஆத்மலிங்கம் கேட்டது. அது அந்த ஆத்மலிங்கத்துக்கு ஒரு இடைஞ்சல் வந்ததாலே ரெண்டாவது தடவை போய் தவம் செய்து மூன்றாவது தடவை போய் தவம் செய்து ஆத்மலிங்கம் வேண்டிட்டார். வேண்டி கொண்டு வந்து ட்ரிங்கமலையில் வச்சுட்டார். இதை சொன்னால் இடையில் இனி எங்களுடைய அலுவல் முடிஞ்சிடும். ராவணன் ரெண்டாவது இதை சொல்லவா, ராவணனுடைய ரெண்டாவது அங்கே கைலாசத்தில் என்னென்றால், ராவணன் ரெண்டாந்திரம் ஆத்மலிங்கம் கேட்க விஷ்ணு பார்த்தார் இந்த ஆத்மலிங்கம் ராவணனுக்கு கிடைச்சா தேவர்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு தெரிந்தான் நல்லவைகளாலே ஒன்றும் செய்யலாது, நல்லவர்களுக்கு பிரச்சனை வந்தால் உதவி செய்ய ஒரு தரம் இல்லை, அவைகளாலேயும் ஒன்றும் செய்யலாது. அப்போ அதுக்காகத்தான் நல்லவைக்காக கடவுள் இருக்கிற விஷ்ணு. அப்போ தேவர்களுக்கு பிரச்சனை வருமென்றுட்டு அவர் சொன்னார், உடனே ராவணன் வாய்க்க பூந்து இவர் ஆத்மலிங்கம் என்று சொல்ல சவுண்ட் என்னென்னு வந்தது, பார்வதி வேணுமென்று. பார்வதி வேணுமென்று சவுண்ட் வந்த உடனே சிவருமான் அவர் நினைச்சார் விஷ்ணு இவர் பார்வதி எங்க கொடுக்க போறாரு. சிவருமான் பார்வதியை பார்த்து சொன்ன, நம்ம ஒரு பக்தர் கேட்கிறார் நீர் போமண்டு. பார்வதி பார்வதியா கீழே வந்துட்டான். கீழே வந்து ராவணன் கிட்ட வந்த உடனே இது ஒரு பெரிய கதையை சொல்லிட்டா சொல்றேன். அப்படி வந்த இடத்துல கேட்டிருக்கணும் பார்வதிய பார்வதி அம்மன்கிட்ட, நீ இது நீர் உண்மை கேட்க இல்லை ராவணன், ராவணன் கிட்ட ஆத்மலிங்கம் இது இப்படி நடந்து போச்சு விஷ்ணு என்று. பார்வதி அம்மனை உடனே அப்போதான் ராவணனும் தெரிஞ்சது வந்தது பார்வதி அம்மன் என்று. உடனே விழுந்து கும்பிட்டு அம்மனை நீர் நீங்கள் சிவபெருமான்கிட்ட போங்கோ என்று அவர் திரும்பி போய் தவம் இருந்து ஆத்மலிங்கத்தை சிவபெருமான்கிட்ட வேண்டிட்டார். இப்போ என்ன நடந்தேன்டா, பார்வதி அம்மனுக்கு இவனோட விஷப்பரிச்சு செய்து விட்டானே விஷ்ணு, ஒரு விஷப்பரிச்சு தான் தண்ணி அங்கே போகணும்னு சொல்லிட்டார். அவர் செபிச்சார், உன்னுடைய ராமர் பிறப்பில் நீ உன்னுடைய மனைவியே நெடுகவும் இழந்து சரியாக கஷ்டப்படுவாயும். அடுத்ததாக என்ன சொன்னாவன்டா, உன்னுடைய மனைவியை ராவணன் தான் கொண்டு போவான், தன்னை கொண்டு போக வச்சதுக்காக. அப்போ அந்த சாபம் ஒன்று இருந்தது. அப்படி இருக்க அடுத்ததாக யாத்திரையில் பார்க்க வேண்டிய இடங்கள் கைலாசம் அலி, உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மனசுருவ ஏரி தெரியும், ராவணன் ஏரி, கிரிவலம். இந்த கைலாய மலையில ஒரு சுடுதண்ணி கிணறு மங்காலை இருக்குது, தர்சன் அனுமார் ஏரின்னு ஒன்று இருக்கு. அப்போ இது நாங்கள் போயிக்க இந்த அனுமார் ஏரி அந்த சுடுதண்ணி கிணறு போகிற ரோட்டு காட்டுறார்கள். நாங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யக்க தண்ணீர் எல்லாம் எல்லா இடமும் பறக்கிற இல்லை, அப்படியே வந்து சிவலிங்கத்தின் பீலியில் வந்து ஒரு இடத்துல தான் தீர்த்தம்புலம். இங்கே மவுண்ட் கைலாசில் எந்த மழை பெய்தா என்ன, ஒரு இடத்துல தான் தீர்த்தம்புலம். அந்த தீர்த்தம் இந்த ராவணன் குளனுக்கு குளத்துக்கும் இந்த மனசருவா குளத்துக்கும் தான் ஓடிக்கொண்டு இருக்குது. அது பார்க்க உங்களுக்கு தெரியுது. ஒரு இடமும் சிவலிங்கம் தனியே இல்லை. நாங்கள் சிவலிங்கம் சிவலிங்கம் என்று சொன்னால், சிவன் என்று சொன்னால் நந்தி இல்லாமல் சிவலிங்கம் இல்லை. நந்தி இல்லாமல் சிவலிங்கம் இல்லை. அப்போ சிவலிங்கம் என்று ஒரு மலை இருந்தால், இங்கே பாருங்க முன்னுக்கு ஒரு நந்தி மலை இருக்கு, ஒரு மலை நந்தியாகவே இருக்கிறது. மற்றது அந்த பரிக்ரமாவுக்கு வரப்போகிறோம். பரிக்ரமாவில் யம தர்மராஜா கோயில் ஒன்று இருக்கிறது, ராவணன் செதுக்கிய லிங்கம் இருக்கிறது, கைலாயத்தின் தெற்கு முகம்,
கைலாயத்தின் மேற்கு முகம் சப்தரிசி குகை, வடக்கு முகம் அப்படியே டொல்மா பாஸ், பார்வதி குளம் கிழக்கு முகம், நந்தியும் அதன் வீதியும், ஆஞ்சநேயர் குளம், முனிவர் தவம் இருக்கும் குகைகள், இப்படி பல்லது இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரை மணித்தியாலும் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுதான் இந்த கிரிவலம் வார வீதி. இந்த கிரிவலம் வார வீதி இதுதான் மவுண்ட் கைலாஷ். ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு விதமாக இது தெற்கை பார்த்து கொண்டிருக்க, நாங்கள் வடக்கிலிருந்து பார்த்த உடனே தெற்கு முகம் இது வடக்கு. இது நாங்கள் அந்த குகைகளுக்கு பாருங்கள், மவுண்ட் கைலாசுக்கு போனோம், அங்கே இதுக்குள்ளெல்லாம் ஒரு வீடு இருக்குது, ஆக்கள் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து நண்டு போய் சேர்றது, இவ்வளோ காலம் விடுக்கு வீட்டுக்கு போய் சேர்றது. அப்போ இதுகளெல்லாம் இப்படி தான் நாங்கள் பில்டிங்கள் இருக்கு. இங்கே பாருங்க ஆக்கள் எல்லாம் முனிவர் மேலாம் முனிவர்கள்லாம் இருக்கணும். அவைக்கு குகை இதெல்லாம் குகைகள் மாதிரியும் இருக்குது, நான் குகையும் காட்டுறேன். இந்த முனிவர்களுக்கு சாப்பாடு கணக்க தேவையில்லை. அவைகள் ஒரு ரொட்டியில் நான் 6 மாதம் இருக்கணும். ஐஸ் கைலாச மலை மேறு மலை என்றும் அழைப்பர். இங்கு இருக்கும் பனி உருகுவதில்லை. இதன் உயரம் 6,750 மீட்டர். இதன் அடிப்பாகங்களில் பல குகைகள் இருக்கின்றன. இக்குகைக்குள் முனிவர்கள் தவம் இருக்கிறார்கள். இவர்கள் சில வேளைகளில் தான் வெளியே வருவார்கள், எல்லா நேரம் வெளியில் வர மாட்டோம். பாருங்க என்ன கோல்டன் கலரில் தெரியுது, இன்னொரு இடத்துல இந்த கோல்ட் கலரில் விபூதி பூச்சும் தெரியும். ஆனால் எங்களுக்கு ஓரளவு கண்ணுக்கு தெரிஞ்சது, படம் எடுக்க படத்தில் தெரியல ஒன்றும். ஏதோ நாங்கள் சூம் பண்ணி எடுக்க இல்லையோ ஏதோ புடைச்சி போயிடும். இப்போ இதெல்லாம் இதில் சரியான முகம் தெரிஞ்சது. ஆனால் படம் எடுத்த பிறகு இதுதான் கைலாசம் வேறு, படத்திலே ஒன்றுமே தெரிய அது அதுக்கு தான் இந்த ஒன்றும் தெரியாமல் இருந்ததுன்றதுக்கு தான் இந்த படத்தை காட்டுறேன். கைலாசத்தின் மகிமை, கைலாசத்தில் எப்பொழுதும் சிவருமானும் பார்வதியமானும் இருப்பதாக யாத்திரிகர்கள் நம்புகிறார்கள். அங்கே போகிறவையோ அங்கே யாரே நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்டர் வச்சு கேட்டுருக்குறேன், எல்லாரும் நம்புகிறார். யாத்திரை முடித்தவர்களையும் கேட்டிருக்கிறேன், அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுதும் சிவருமானும் பார்வதி அம்மனும் இருப்பதாக நம்புகிறோம் என்று சொன்னார்கள். இன்னும் சீனர்கள் இந்த திபெத்தியர் நம்புகிறார்கள். சீனர் எல்லாம் பிஸ்னஸ் தான். நான் சீனருக்கும் ஒரு கதை இருக்கின்ற நான் அப்போ உங்களுக்கு விளங்கும். அது இந்த மயன சொல்கிற ஏரி சுமார் ஒரு 100 மீட்டர் ஆழமும் 420 ஸ்கொயர் மீட்டர் பரப்பும் 110 கிலோமீட்டர் சுற்றளவும் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து 4,590 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இது என்னென்னா உலகத்திலேயே அதி உயரத்தில் உள்ள மிகப்பெரிய ஏரி என்ற பெருமையை தக்க வச்சிருக்கு ஜீனஸ் புக்கில். அந்த ஹைட்லேயே அந்த அளவு வாட்டர் உள்ள ஏரி. இப்போ மனசொருவ ஏரி இது. மனசொருவ ஏரியிலேருந்து பார்க்க கைலாசம் மேலே இப்படி தெரியுது. 50 கிலோமீட்டர் இந்த ஏரிக்கும். இந்த ஏரியை சுற்றி எல்லா பக்கமும் மலைகள். மனசொருவர் ஏரியை பற்றி பலரும் வியந்து எழுதியுள்ளார்கள். கரும் நீளம், ஆகாய நீளம், மெல்லிய நீளம், அழகான நீர்ப்படலம், சப்தரிசிகள் வந்து குளிப்பார்கள், ஸ்டார் வந்து குளித்து போகிறார்கள், எல்லாம் ஸ்டார் கிட்ட தானே இருக்குது. அப்போ முகிலில் ஸ்டார் இருந்தால் அந்த முகில் கிட்ட வந்தோடனே நாங்கள் நினைக்கலாம் அது ஸ்டார் போயிட்டுது தண்ணிக்கு. அது ரெண்டு பக்கமும் இருக்குது. நாங்கள் போய் பார்த்துட்டு நான் இந்த 2 மணிக்கு பார்த்துருக்குறேன். எல்லாம் ஸ்டார் தெரியுது, எல்லாம் ஸ்டார் கீழே வந்து போகிறதும் தெரியுது. அப்போ எல்லாத்தையும் நாங்கள் கடவுளுடைய இயற்கையில் அது இருந்தாலும் சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள்.
மனசுருவரேரியில் நின்று கொண்டு கைலாசத்தை காலை தரிசிப்பது ஒரு மகோத்தனமான ஒரு துரமான அனுபவமாக சொல்கிறார்கள். அது பார்வதி அம்மன் குளம். இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் கைலாசம் இருந்தாலும் அழகான மோகனத்துவம் செய்யும் முத்திநாதனாக காட்சி கொடுக்குறார். இங்கே இருந்து அதாவது கைலாச இந்த மனோசருவாரில் குளிச்சுவிட்டு கைலாசத்தை கும்பிட்டு கனவேர் பலனடைந்திருக்கிறார்கள். வந்து தவம் இருந்து கும்பிட்டு எல்லாம் வேண்டி முத்திநாதனண்டா அருள்கிறார். அவர் அருள் வேற இல்லாததுக்கும் கைலை சிவரூபம் என்றால் இந்த மனசொருவாரில் பார்வதியின் சொரூபம் என்றார்கள். பிற்பகல் மனசொருவரேரியில் வடபகுதியிலிருந்து கைலையை தரிசனம் செய்யும் போது கைலைநாதரின் தெற்கு முக தரிசனம் தெரியும். அது பளிச்சென தெரியும். மற்ற மலைகளை விட மற்ற மலைகளெல்லாம் கல்லாக தெரியும். இது மட்டும் வெண்மையாக இருக்கும். ஐஸ் பனி விடுவதில்லை. இது மனசெல்வ ஏரியில் நாங்கள் எங்களோட குரூப் போயிட்டுது. குரூப் போனால் எல்லோரும் படப்படங்கள் இறங்கி குளிச்சு நீராடி நாங்கள் நீராடக்க எல்லாம் அந்த தெரியலை. கைலாசம் இல்லை ஒன்றும் தெரியலை. நீராடி முடிஞ்சு இது நான் போயிட்டு வந்து கொண்டிருக்கேன். கல்லு கீழே பூசை செய்யணும். பூசை செய்து போட்டு பார்க்க கிளீனான கைலாசம் வரை தெரிஞ்சது. இந்த டைமில் எல்லோரும் அந்த பூசை செய்யக்க அதை பார்த்து பூசையும் கும்பிட்றது தரிசனம் பண்ணி பார்த்து கொண்டிருந்தார்கள். இதில் என்னென்னால் இவ்வளவு சொன்ன பிறகு இந்த புத்தரின் தாய் என்ன செய்தார்? அவங்க பேர் மாயாதேவி. அவ இந்த ஏரியில் நீராடித்தான். தனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமென்று அதில் தவம் இருந்து அவளுக்கு ஆம்பளை பிள்ளை கிடைச்சி புத்தர் பிறந்தவன்று இவ பிறந்த இடம் நெப்போல். நெப்போலில் இருந்து இங்கே வந்து டிபெட்டில் ஒரு வீட்டில் இருந்து தவம் இருந்து புத்திரை பெற்றான். இதே டிபெட்காரன் நம்புகிறாங்க. என்னென்னா அவள் இருந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி போயிட்டாங்க. ஒரு புத்த கோயில் கட்டி புத்தத்தை அம்மாவே வச்சுருக்காங்க. மாயாதேவி அங்கே வந்தபோது தங்கி இருந்த இடம் இப்போது ஒரு கோயிலாக காட்சி அளிக்கிறது. இப்படி இருக்க இந்த சுவாமியோட பற்றி கதை கேட்க அங்கே என்ன சொல்லிச்சனம் என்றால் ஒரு புத்த பிக்கு ஒருவர் இந்த மனசொருவா ஏரியில் தீர்த்தமான குளித்து கொண்டிருந்தாராம். இது ஒரு கதையண்டிலே ஒரு சுவாமின்ற கதை. இதை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கோ. அப்போ இந்த சுவாமி குளிச்சு கொண்டிருக்கேக்க தன்ற உடமைகள் இல்லாதே கரையில் வச்சுட்டு தான் குளித்தவர். சுவாமி மேலுக்கு உதவி இல்லை தான். ஒரு தன் சாமான் இருக்குன்னு எடுத்துக்கொண்டு வலிக்கிட்டுட்டாங்க. வெளிக்கடை சாமியார் எழுந்திட்டார். எழுந்தினப்புறம் தெரியுது புத்தருக்கு இல்லை உடுப்பெல்லாம் போட்டுட்டு ஓடிட்டாங்க. சாமியார் விட இல்லை கலைக்கிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கல்யாணம் பிடிச்சி பரிசில் கொடுக்க ஓடி நேரம் அவர் ஓடுறேன் ஓடி பிடிச்சிட்டார். அவன் பிடிச்சி கொண்டு வந்து அவர் சொன்னார், இது அந்த காலம் சாமி, நீ ஆசைப்பட்டு இந்த உடுப்பில் தொட்டுட்ட, இது இனி உனக்கு தான் சொந்தம், எனக்கு சொந்தம் இல்லை. அவன் சிரிச்சு போட்டு சொன்னான், கல்லன் தான் சிரிச்சு போட்டு சொன்னானான், சாமி உங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, நான் வேறு என்னத்தை தொடர்றது, இதை தகர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்காக தான் இந்த கதையை சொல்கிறீங்களோ உண்டு. அப்போ அவர் சொன்னாராம், இது நான் சொல்லவே இல்லை, இது புத்தர் சொன்னது. நீங்கள் போய் அங்கே அந்த ராசாவிட்ட போய் இதை தொடங்குவோம் அவர் தருவார்கள். நீங்கள் ஜோஜு பாருங்க என்ன நடக்குமென்று. அப்போ புத்தர் அதாவது ஒருதன் ஆசைப்பட்டு தொட்டால் அதை கொடுக்க வேணும்னு சொல்லியிருக்கிறார். இதைத்தான் இந்த வெள்ளக்காரர்களும் பெரிய தத்துவமாக சொல்கிறார்கள். இதில் பெரிய தத்துவம் இருக்குது. என்னட்டா இப்போ நான் இருக்கிறேன், என்னட்டா அந்த சாமான் இந்த சாமான் எல்லாம் கிடக்கு. அந்த சாமானை யோசிச்சு கொண்டிருப்போமே ஒழிய முத்தியே யோசிக்க மாட்டோம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொண்டு போய் நான் சிங்கிளாக போய் கடவுளையன்னு யோசிச்சால்தான் ஏதேன்னு முத்தி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ
இதுதான் பழைய கொள்கை. இந்த கொள்கையை சாமியா சொல்றாருண்டு நான் இப்ப ஸ்லைட்ல எழுதி காட்டினா நீங்கள் எல்லாம் எனக்கு ஏதோ தட்டி போடல. அப்ப அந்த காலத்து சாமி மாதிரிலாம் அந்த காலத்துக்கு கதை கதைச்சிருக்கிறாரு. நான் இப்ப இந்த காலத்து சாமியா சொன்ன கதைகளை தான் கொஞ்சம் கொஞ்சம் இதில் எழுதியிருக்கிறேன். அழகா பழசு போயிருக்கேன். நாங்களே யோசிக்க வேணும். உங்களுக்கு எங்களை லிமிட்ட நாங்களே யோசிச்சு கொள்ளணும். அந்த மேப் பண்றதுக்கு அதுல ராவண நேரி ரக்ஷா ஸ்டாலின் இந்தியன் சொல்றாங்க. அதாவது ராட்சத குணம் பண்றான். லங்கா டிஎஸ்ஓன்னு சொல்றான் டிபெட் காலம். அது லங்கா குணம் பண்றான். ஆனா ராவணன் கட்டினு சொல்றாங்க டிபெட் காலம். ராவணன் கட்டினது லங்கா குணம் ஏரியன்றான். இந்த ஏரி மகா சிவபக்தனான ராவணனால் அமைக்கப்பட்டது. கைலநாதனை பூசிக்க வரும்போதெல்லாம் அவர் காலமே வெள்ளன கைலைக்கு வந்து அவர் பிளேன்லாம் வந்திருக்கணும். ஏதோ ஒரு பிளேன் எங்களுக்கு தெரியாது. டக்குன்னு வந்து குளிச்சுட்டு கும்பிட்டு விட்டு அவர் சிவபக்தன் தானே உடனே காலையே போயிடுவார் அங்கே அரண்மனைக்கு வேலைக்கு. இப்படி புராணங்கள் கூறுறது ராமாயணத்திலும் சொல்லியிருக்கிறார்கள். இது மவுண்ட் கைலாச இந்த அடுத்ததுதான் எங்களுடைய ராவண ஏரி. முதல் மனசுருவா ஏரியிலேருந்து இந்த படம் மனசுருவா ஏரியிலேருந்து எடுத்த படம். ராவண ஏரியிலேருந்து எடுத்த படம் நடுவே இருக்கிற தீவு இருக்குது. இப்போ இழப்பாருக்கோ இதில் தான் ஒரு சைனீஸ் ஒப்சர்வேட்டரி ஒன்று இருக்கு. இதிலிருந்து நேர வியூ இருக்கு. நல்ல வியூ இது. இது மனசருவாரிலிருந்து இந்த வியூ கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கு. இதில் மலைகள் இருக்கு, கணக்கு எல்லாம் இருக்கு. அப்போ சைனீஸ் சொல்றாங்க இந்த ராவணன் குளம் இருக்கிற இடமும் அந்த ஒப்சர்வேஷன் ஏரியும் நல்ல இடங்கள் உண்டு. இதுதான் அந்த அவையின் மேப். இதில் உங்களுக்கு தெரியுதோ ராட்சத ஸ்டால் போட்டுடுறாங்க. லங்கா டிஎஸ்ஓ அது அவங்களுடைய லங்கா டிஎஸ்ஓன்னு அவங்களோட ஒரிஜினல் சைனீஸ் மேப். அது மற்றது ராவணாஸ் லேக் ரெண்டே போட்டுடுறாங்க. இது அங்கே போனோடனே நான் தனியாக நானும் பயமும் தான் ஸ்ரீலங்கா. மற்ற எல்லாரும் இந்தியன்ஸ். ஏதேனும் இலங்கை ராவணன் உடனே என்ன தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும் ராவணனோட சரியான அரக்கன் தான் அவங்களுடைய அசுர அரக்கன். ஆனா பிறகு பாய்ச்சி பார்த்தா தான் பிறப்பாலேயும் அரக்கன் அல்ல. அந்த தாய் கூட அரக்கி இல்லை. சுங்கமல்லி ராசாவின் மகளின் மகன் அவர் செய்த வேலை சிலது அரக்க வேலைகள் செய்திருக்கிறார். என்ன வேலை செய்தாருண்டா ஒரு வேலையை சொல்றேன். அவர் அவருக்கு ஈரோடு உலகம் ஆடலாம் தானே. ஒரு முனிவர் வந்து ராவணனை கேட்டார் இந்த இந்திரன் சரியில்லை உங்களுக்கு சரியான கரைத்தரன். உடனே போய் வழக்கு தீர்க்கப்ப நரேந்திர அணியுமே செய்ய இல்லாதன். இந்திரன் பார்த்தா இந்திரன் ராவணன் என்று ஐராவதத்தில் வந்தார். ஐராவதத்தில் வந்தால் எல்லாரும் சரண்ட பண்ணணும். ஐராவதம் அவ்வளோ பெரிய யானை காலால் மிடிச்சு போடும். இவருடனே ஐராவதத்தை தூக்கி ராவணன் உருட்டி விட்டாராம். அது எத்தனையோ மயிலும் கங்கால போட்டு இந்திரன் வந்து காலில் விழுந்து கும்பிட்டாங்க. இந்திரா நீ ஆட்சியை செய், என்ன கேட்டுத்தான் செய்ய வேண்டும். அதுதான் இந்த அரக்க குணம் பண்ணுவார். பிறகு அதே மாதிரி அக்னி பகவான் ஏதோ நல்ல விஷயங்களை இடித்தபடியாக சனி சனீஸ்வரனையும் பிடிச்சி அடைச்சி போட்டார். அப்படி நம்பக்கூடிய கதைகளாகவும் இல்லை. அப்படி கதைகள் இருக்கிறார். இந்த குளத்தில் இந்த குளத்தில் ராட்சத உணவுகள்னு சொல்றது காரணம் இதில் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. டெஸ்ட் ரிப்போர்ட் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் குளோரின் ஹை இங்கே இது இந்த இடத்துக்கு ஒரு மீனும் மீனை விட்டா சீரிக்கும். ஆனால் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு பெருகாது. மீன் கொஞ்ச நாளில் இறந்துவோம். இதுக்கு மேலால ஒரு பறவையும் பறக்கிறதில்லை.
ஆனா ஆனா இதுக்கு மேலாக பறவைகள் பறக்குது, மீன்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த குளம்பு கொஞ்சம் வித்தியாசமான குளமாக இருக்கிறது. ஆனா ஒரே தண்ணி, ஒரே இடத்திலேருந்து வர தண்ணி. இந்த குளத்திலேருந்து நீர் இந்த ஜீவ நதிகளுக்கு ஊறி கொண்டிருக்குது. அப்ப என்ன கேக்குறீங்க? நீங்க சொல்ற சரிதான். இது எங்களோட டூரிஸ்டுக்காக தந்த மேப்ப தாங்க. இந்த இரண்டதை நான் பார்த்து சொல்லணும். ஆனால் அது கரண்ட் மேப் அது ராவணனே, இந்த இடத்தில் தான் ஒற்றக்காலின் என்று பலவரிடம் தவம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. குளிர்காலத்தில் சீக்கிரம் உடைந்துவிடும். இங்கே நீர் உடைந்த பின்பே மனசுருவர் நீர் உரைய ஆரம்பித்து இந்த ஏரி நீராக அப்ப நாங்கள் இந்த இது 5 minutes தந்தபடியால் 5 minutes தக்க மாதிரி இந்த கேப்ஷன் முடிஞ்ச உடனே கிரி வெளம் பெறுவோம். கிரி வெளத்துக்கு வந்த உடனே கிரி இதுதான் இந்த கிரி வெளம். இது மேலையும் கீழையுமாக இறங்கி கொண்டிருக்கும். யாத்திரைகள் ஒழுங்கு செய்பவர்களிடம் அதையும் டெலிஃபோன் கதைக்கிறதுக்காக மொபைல் ஸ்டேஷன் இருக்கு. அவங்கள் மவுண்ட் கைலாஸ் கீழே கட்டியிருக்காங்க சோலர் பவர்ல மொபைல் ஸ்டேஷன். பார்க்க தெரியுது உங்களுக்கு. இதுதான் சோலர் பவர். இதெல்லாம் 5 நாங்கள் போட்டிருக்கு. இப்படி இடக்கிட போட்டிருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மொபைலை கொண்டு போய் அவங்க சிம் கார்டை போட்டுவிட்டு அடித்தா இல்லை அவங்க தைக்கலாம். அந்த சீக்கிரமாக உண்மை. இப்படி ஒரு இந்தியன் வச்சுருந்தா இப்படி ஒரு வசதி வராது. அவ்வளோ சரியான கஷ்டமான இடங்கள்லையே நாம் போய் இது சரியான கஷ்டமான இடம். இந்த இடத்துல போய் சோலர் பவரை இன்ஸ்டால் பண்ணி ஆண்டெனா ஸ்டேஷன்லாம் கட்டி வச்சுருக்கேன். சைனீஸ் கவர்மெண்ட் கட்டியிருக்கேன். ரோட்டும் ஜஸ்ட் ஸ்டார்டிங். ஜமதர்மராஜா கோயிலிருந்து நாங்கள் அடுத்தது ஆரம்பிப்போம். இப்போ ஜமதர்மராஜா கோயில்வோம். ஜமதர்மராஜா கோவில், அதாவது இந்த பரிக்கிரமாவின் வாசலில் இந்த ஜமதர்மராஜா கோயில் இருக்கிறது. அடுத்தா போல நான் அந்த ஜமதர்மராஜாவின் பிறகு வருகிறேன். ராவணன் செதுக்கிய லிங்கம் கைலாசத்திற்கு முகம், ராவணன் கையிலே தூக்கிய இடம், பின் தூக்கி பின் நெறியும் போது சாமகானம் பாடிய இடம், கைலாசத்தின் மேற்கு முகம் சப்தரிஷி குகை வழி, வடக்கு முகம் டொல்மா பாஸ் வழி பார்வதி குளம், அதை கௌரி குண்டன்னு சொல்லுவார், கிழக்கு முகம் நந்தியும் அதன் வீதியும் ஆஞ்சநேயர் குளம் முனிவர்கள் தவம் இருக்கும் குகைகள். அப்போ முதல் யமதர்மராஜா கோயில் இல்லாத நான் கொண்டு வந்து விட்டார். அப்போ யமதர்மராஜா கோயில் கொண்டு இருக்குது. அதே அந்த கோயிலை கட்டினேன்னா அதுக்கு கதை சொல்கிறார்கள். எல்லாரும் கைலாசமலையா வெலம் பெற வேணுமென்று அந்த இடத்துல வந்து பலர் அதில் நின்று இறந்து போனார்களாம். அப்போ அப்போ டிபெட்காரர் அவர் அந்த எங்களுக்கு அந்த சைனீஸ் கைட் தான் சொன்னார். டிபெட்காரர் இதைத்தான் சொல்லணும்ட்டு அந்த இடத்துல ஜமதர்மராஜா கோயில் கட்டின பிறகுதானம் அந்த இடத்துல இறப்பு குறைவாம். அப்போ அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணுமென்றால் அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால்
ஒன்றில் ஒரு ட்ரப் ஆஃப் பிளட் அதில் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், இல்லாட்டி மயிரை பிடுங்கி இதில் ஒரு எங்களோட பார்ட் ஆஃப் த பாடியை அதில் வச்சு கும்பிட்டுட்டு போகணும். அதை கும்பிட்டுட்டு போகும் பொழுது அந்த சைனீஸ் சொல்கிறார், இனி யமதர்மராஜாவின் கண்ட்ரோலில் நீங்கள் அல்ல, சிவருமானுடைய கண்ட்ரோல். இனி நீங்க இருந்தா சிவனோட சேர்ந்து கொள்வீங்க. பஞ்சாட்சதம் கொண்டு சென்று நீங்கள் இனி சொந்தம் பந்தம் மனைவி அது இது ஒன்றும் பார்க்க வேண்டாம், நேரே சிவருமானு சொல்லிக்கொண்டு நடவும் கொண்டு சொன்னார்கள். பின்ன நான் ஜனங்களோட இடியோட கொஞ்சம் ரிலீஜனை பற்றி தெரிஞ்சவே கொஞ்சம் எங்களை ரிலீஜனாக இருக்கட்டும்ட்டு சொல்லுறார்கள் ஆக்கும்ட்டு சொல் நான் நினைத்து கொண்டு நடந்து போக காலுங்க வைக்கிறது குனிஞ்சா கை எங்கேயோ போகுது, இந்த நேரம் மனசையும் அது யோசிக்க முடியும், எங்களை நாங்களே யோசிக்க முடியல நடந்து கொண்டு போக. நான் என்ன செய்தேன், இல்லை கமராவுக்கும் கீழேயெல்லாம் போதேன்னு சொல்லி மூச்சையும் எடுத்து எடுத்து விட்டு இடக்கிட படத்தை எடுக்கிறதும் படத்து கமராவே பேக்கிக்க வைக்கிறது படத்தை எடுக்கிறதும் பேக்கிக்க வைக்கிறது கொஞ்சம் இப்படி திரும்பினா ரெண்டு மூச்சு விட்ட பிறகு தான் நடக்கலாம். ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக செய்ய போனால் நீங்கள் நின்று மூச்சு விடவேணும். அதில் என்ன பிரச்சனைன்றா இந்த ஆக்சிஜன் இங்கே 18% ஆக்சிஜன் அந்த 4500 meters ஹைட்டில் 1% ஆக்சிஜன். அப்போ சுவாசிக்க 1% ஆக்சிஜன் தான் லங்ஸில் போனால் அதில் நீங்கள் சர்வைவ் பண்ண உங்களோட பாடிக்கு தான் கொடுக்க வேணும். அப்போ நீங்கள் இங்கே ஓடி தெரிஞ்சு எந்த எக்ஸசைஸ் செய்தாலும் ஏறாது, உங்களோட பாடியை பொறுத்தது உங்களோட பாடி அந்த ஆக்சிஜன் லெவலில் நீங்கள் இருப்பீங்களா இருந்தால் ஓகே, அந்த லெவலில் நீங்கள் ஆனால் அதுக்காக சில குளிர்ச்சி எடுக்கும். ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போகலாம், ஆக்சிஜன் சிலிண்டர் தச்சல ஆபத்து வருதுன்னு ஒன்னே இழுக்கிறதுக்கு தான் ஆக்சிஜன் சிலிண்டர். ஆக்சிஜன் சிலிண்டர் நாங்கள் பேக்கில் கொண்டு வந்து நாங்கள் எங்களுக்கு பேக்கில் ஆக்சிஜன் சிலிண்டர் இந்த பேக்கெல்லாம் காவறோம்னா நாங்கள் நாளைக்கு இல்லை நாங்கள் நடந்து போகலாம். எங்களுக்கு கைட் நாங்கள் கைட்டுக்கு பேமெண்ட் செய்திருந்தோம், அப்போ கைட் தான் எங்களோட பேக்கை காவி கொண்டு வந்தேன். நான் தனியாக கேமரா ஆகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கேன். தொடங்கும் போது இதுதான் இது கைலாஸ் மனசுருவா புத்தகத்தில் கிரிவலம் செல்லும் போது சொந்தம் பந்தம் மனைவி கணவன் பிள்ளைகள் என்று ஒருவரையும் நினைக்காமல் சிவபெருமானை மட்டும் நினைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று கைட் சொன்னார். 4000 meters இருந்து 6000 meters வரைக்கும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறிக்கொண்டே போகணும். இதில் ஆரோக்கிய பிரச்சனைகள் சில உண்டு, அந்த ஆரோக்கியத்தை பற்றிய கதையும். அப்போ அநேகமானவே முட்டையில் போய் எனக்கு ஹோஸ் வேணுமெண்டா $2000 வேணும், ரூபீஸ் ஒரு ஹோஸ் எங்கே பிடிக்கிறதுக்கு நேரம் எடுத்து ரூபீஸ் முதலே ஹோஸ்ன்னா $300 ஹோஸ் ரெடி ₹300. அப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து போனவங்க எல்லாரும் ஹோஸுக்கும் காசு கட்டி ஹெல்பருக்கும் காசை கட்டி நடந்து போகணும். அமெரிக்கன் டாலர் $300 எல்லாம் அமெரிக்கன் கதை தான். ஆஸ்திரேலியா நான் அப்போ டெலிஃபோனுக்கு சீனாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு இடம் ஆஸ்திரேலியா இந்தியா ஒன்று கேட்குறாங்க, ஆஸ்திரேலியா இந்தியாவில் இருக்கும் அதுக்கு தெரியாதுண்டு தெரிஞ்சிருக்கு. இதுதான் கிரிவலத்தில் வரையக்க ராவணன் செதுக்கின லீங்கம். ராவணன் என்ன செய்தார், சும்மா இருக்கில்லை ஒவ்வொரு முறையும் போய்க்கு ஒவ்வொரு அலுவல் செய்து தான் போயிருக்கார். அவர்கிட்ட சந்தகாசம் என்ற ஒரு வாள் இருந்தது தானே, அந்த வாழால் டக் டக்குன்னு தட்டி ஒரு லீங்கம் செய்து போட்டேன். இது
இதுதான் அந்த லிங்கம். இந்த லிங்கத்தை நாங்கள் இப்படி போய்கொண்டிருக்க அதுதான் ராவணங்கள் லிங்கம் பேரங்க பேரன் கொண்டாடு. செலவில் வேற ஆக்களை கைட்டு இல்லாம தனியா செய்ய சைனீஸ் பொம்மன் விடாது ரெண்டு மூணு நாள் செல்லும் கிட்ட போய் தடவி பாக்குறது. அங்கே ஒன்று இருக்கு என்றால் எங்களை காண மட்டும் நான் எனக்கு நான் என்னையும் யோசிச்சு கொண்டோம் என்ன நாங்கள் விட்டு விட்டு ஊக்கு பின்னால் போயிருந்தால் அவ்வளோ ஆ தண்ணி எங்கட பேக்கில் இருக்கு. அந்த கைட் எனக்கு எனக்கு ஒரு நல்ல கைட் ஆம்பட்டுருது. நான் உடனே அவ்வளோக்கு பிறகு இது கொடுத்தேன். ஒரு 2 hours கொடுத்தா தண்ணி நிட்டும். அது இங்கிலீஷோ தமிழோ தெரியாது. ஆக்கெல்லாம் பேர் செய்யணும். இப்போ அப்போ கிரிவலம் திருந்து கைரதி தரிசனம் செய்யும்போது கைரநாதரன் தெற்கு முக தரிசனம். இந்த கைரநாதரன் தெற்கு முக தரிசனம் தான் அடுத்தது. அது என்னென்னா இந்த தெற்கு முக தரிசனம் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. இது தட்சிணாமூர்த்தியாக காட்சி தர்றார். இந்த தரிசனத்துக்காக இல்லாதவங்க இருந்து கும்பிடுவினோம். ஏனென்றா அவர்தானே ஆதி குரு, ஆரம்பத்தில் வாத்தியார். அப்போ தட்சிணாமூர்த்தியாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை இங்கே கோயிலெல்லாம் இருக்கு. கோயிலில் கைலாச வாகனம் எல்லா கோயிலையும் இருக்கு. கைலாசம் கைலாச வாகனம் கைலாச படம் தட்சிணாமூர்த்தியும் இருக்கு. அப்போ தட்சிணாமூர்த்தியை நாங்கள் கும்பிட்டா சிவபெருமான் என்ன செய்கிறார் என்றால் எங்களுக்கு ஒரு வாத்தியார் ஆக்கி விடுறார் என்று சாமியினார் சொல்லுகிறோம். இதுதான் தட்சிணாமூர்த்தியின் தரிசனம். இது படத்தில் எனக்கு இது மாதிரி தெரியல. இதில் பிள்ளையார் தெரிஞ்சது, இதில் அம்மன் தெரிஞ்சது, அப்படி கணக்காக தெரிஞ்சு கொண்டு இருந்தது. இந்த படத்தில் ஃப்ளட்டாக இருக்குது. மற்றது ஜூம் பண்ணணும். எங்களை கண் பாருங்கோ உடனே ஜூம் பண்ணிவிடும். அங்கே எங்களை கேமராக்களுக்கு தட்டினா தான் அது ஜூம் பண்ணும். அங்கெல்லாம் தட்டி போட்டு பார்க்குறதுக்கு இல்லையே அவங்களும் இங்கேயோ போடுவாங்க மற்றவங்க. நான் கூட கடைசியாக போயிடுவேன். ஒன்றில் படம் இல்லாட்டி இது நடக்க வரும். ஒவ்வொரு ஆங்கிள் போக போக ஒவ்வொரு வித்தியாசமாக தெரியுது. கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த படம், கொஞ்ச தூரம் போனோடனே இந்த படம். இது இந்த படத்தில் இந்த இதில் தெரிகிறது நந்தி. ஒரு வித்தியாசமாக தெரியுது இந்த நந்தி. இது இதை சொல்கிறது ப்ரேயர் ஃப்ளாக் கண்டு. இது பாருங்க, இது சிவபெருமான் தெரிகிற இந்த ரெண்டு கண் தெரியுது, மூங்கு தெரியுது. சிவபெருமான் என்ன மாதிரி தெரிகிற இது இதுக்கு ஒரு அம்சம். இது வடிவாங்க எழுதி வச்சுக்கிறேன். இன்னொரு ஸ்லைட்டில் டீட்டெயில்ஸுக்கு போய் அங்கே பார்க்கலாம். இல்லாட்டி அடுத்த ஸ்பீச் வர தான் 19th ஓபன் டெம்பிள் சொசைட்டி. இது இதுவும் பாருங்கோ அதே சேம் திங். நாங்கள் இந்த இதால் நடந்து கொண்டு போகிறோம். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்கிள் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இதுஞ்சு தான் தங்க போகிறோம் ஃபர்ஸ்ட். அப்போ 3 நாளில் முதல் நாள் இரவு, 2 இடத்துல தங்கினா 3 நாள் டேஸில் நைட்ஸில் போக விடுறதில்லை. மற்றது எங்களுக்கு பிறகால வந்த ஒரு குரூப் அவைக்கு பிளாக் கிளவுட்ஸ் வந்துடுது. பிளாக் ஐஸ் ஃபுல்லு தொழில் எல்லோரையும் திருப்பி அறி போட்டாங்க. அதில் 50 பேர் தமிழ்நாட்டிலேருந்து வந்தவையா. நாங்கள் அப்படி பாஸ் பண்ண பிறகு இப்படி வந்தாக்கள் ஆகும். அப்படி அப்படி கன பிரச்சனை இருக்குது. பிளாக் கிளவுட்ஸ் வந்தால் பிறகு நடக்கையில் அது ஸ்லிப் பண்ணும். தண்ணியெல்லாம் வித்தியாசமான தண்ணியாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்படியே நடந்து கொண்டு பாருங்க என்ன மாதிரி ஆக்கள் லைனில் நடக்கணும். இனி ஒவ்வொரு கட்ட ஸ்ட்ரென்த்துக்கும் சிலர் முன்னுக்கு போடணும், சிலர் பின்னுக்கு நிற்கணும். இதுதான் என்னுடைய குதிரை. நான் குதிரையே விட்டுறையிலேன்னா குதிரைக்காரே தான் இந்த பேக் ஆகுது. அதை கொண்டும் இல்லையா அவள் அந்த ஊரில் பிறந்தது. அவை அந்த 1% ஆக்சிஜன்ல சீவிக்கணும்.
அங்கே குதிரைக்காரி ஜெனிக்கு தண்ணி இறங்கி இடைக்கிறேன்னா குதிரையை குதிரையை பார்க்க போடுறது இல்லையா, அங்கே விட்ட விட்டு விட்டோம்ண்டு குதிரையை கைவிட்டால் போச்சு, குதிரையும் பின்னாலே நடந்து கொண்டு வரும். விட்ட இடையில அந்த குதிரைக்காரை சொல்லுவாள், இப்படி இப்படி கையை காட்டுவாள், பார்த்தா புல் இருக்கும், குதிரை புல் சாப்பிட போகுது என்ன நடந்து போகணும்னு சொல்லுவாள். நான் நடந்து போயிட்டு நான் நடந்து போய் நான் போச்சது குதிரையும் இல்லையோ ஒன்றும் இல்லையோன்னு நான் நடந்து கொண்டு போக எங்கட குறுக்கள் நாலஞ்சு பேர் தனியாக நடந்து கொண்டு வரணும். அப்போ தான் நினைச்சேன் அந்த இடத்துல நல்ல புல்லு எல்லா குதிரைகளும் அங்கே மேயுது. ஃபிளாக் இது பார்த்துருப்பீங்க பாருங்க, இது ஒரு முகம், அந்த இந்த படம் எப்படி ஒரு முகமாக தெரியுது. இதுக்கு இன்னொரு அம்சம் சொல்ற வேற, அதுக்கும் டீட்டெயில் கணக்கு இருக்கு. இதுதான் உண்மையான வடக்கு முகம். இந்த வடக்கு முகத்தில் தான் பிள்ளையார் மற்ற எல்லா சாமிகளும் அந்த பிள்ளையார் வரம் கிளியராக இருந்தது. இந்த இடத்துல இப்படி தெரியும் இல்லாடம் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தான் நாங்கள் நைக்கட் ஐயால் பார்க்க அது சரி பிள்ளையார் மாதிரி இருக்கு. இது நாங்கள் சும்மா படங்கள் எடுக்கலாம் தான், இது நம்ம வைஃப் நான் நின்று அந்த இதுக்கு முன்னாடி படம் எடுத்து போடுறேன். மோட்டர் சைக்கிள் இருக்கும், மோட்டர் சைக்கிள் சீனன் வந்துடுவாங்க மோட்டர் சைக்கிள் கூட்டி கொண்டு வருவாங்க, தூக்கி கொண்டு வருவாங்க மோட்டர் சைக்கிள் தூக்கி கொண்டு வந்து வைப்பாங்க, வச்சு ஓடுவாங்க, இடக்கடை ஓடக்கூடியதாக இருக்கும், இடக்கடை தூக்கவாங்க மோட்டர் சைக்கிள். மோடர்ன் குதிரை, மோடர்ன் குதிரையா, அதான் அதுக்காகத்தான் இந்த மோட்டர் சைக்கிளே நான் எடுத்துறேன் படம், அங்கே இன்னொரு இடத்துல எடுத்து விடுவேன். அது ஹேவன் ஏதாவது இது ஃபஸ்ட் டே எல்லாருக்கும் ரூம் கிடைச்சிருக்கு. முதல் பார்வைக்கு ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து நாங்கள் ஓடி போய் ரூம்ஸில் இருந்தோம். ஒரு ரூமில் 8 பேர் மேனேஜியம் பார்க்குற இல்லை ஒரு தெரிய பார்க்குற எல்லாம் ஆம்பளைகள் எல்லாம் ஒவ்வொரு ரூம் கொடுப்பாங்க, எல்லாம் சாமானையும் பேக்கில் வச்சுட்டு படுக்கிறது. படுக்க முதல் எல்லாம் வந்து சீனன் சீன டாக்டர் எல்லாம் பார்ப்பாங்க, இவர் மூச்சு விடுறாரு தான் எங்களோட குரூப்பில் ஒரு லேடிக்கு ஒரு டாக்டரா எம்பிபிஎஸ் அவன் 50 வயது வயது வீங்க கழிஞ்சுடுவான், அவன் திருப்பி அனுப்பிவிடுவான். சிலருக்கு தலையடி அந்த என் பாயிண்ட் வந்த உடனே தலையடி வரும், வாமிட் வரும். இனி வாமிட் வந்தால் அப்புறம் எவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அது திருப்பி அனுப்புகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வெளிக்கிறோம், வெளி கிடைக்க இதுதான் ஒட்டி அடிப்பாது. இப்போ இனி சரியான கஷ்டமே உயர உயர போகும், எல்லாம் நடந்து கொண்டு போகிற போய்கொண்டிருக்கிறோம். குதிரை இடம் எல்லாம் வருது காவலுக்கு, தச்சல் அவனுட்டா குதிரையில் தூக்கி அவன் கொண்டு போவாங்க இங்கே இடத்துக்கு, இந்த கார் வார இடங்களுக்கு கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் இந்த டொல்மா பாஸ் கிட்டுறோம், இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். டொல்மா பாஸ் கிட்டி கொண்டு வருது, இதுதான் இந்த டொல்மா பாஸ். டொல்மா பாஸில் பாருங்கோ சுபெருமான், அதாவது கைலாசம் மேலே எங்கட உயரத்தில் மாதிரி வந்துட்டு 600 meters டைம் அந்த உயரத்துக்கு வந்துட்டோம் நாங்கள். டொல்மா பாஸ் டொல்மா பாஸ் தாண்டின உடனே வேற என்ன மாதிரி இதுக்குள்ளே நாங்கள் கார் ஓட முடியுமா, காரோ லோரி இதால் நடக்கும் பாருங்க, கல்லுகளே ஆக்கள் நடந்து கொண்டு வரையணும், குதிரையில் ஏறி இருந்தா குதிரை என்னென்னு நடக்கும் போதுக்குள்ளார், குதிரையே நடக்கணி எல்லாரும் சொல்றோம் குதிரையில போகலாம் அங்கே பாதணி அணிந்து செல்லலாமா, பாதணி எல்லாரும் சப்பாத்து தான், சப்பாத்தான சும்மா சப்பாத்து இல்லை அந்த கம்பி சப்பாத்து, அது சரியான எக்ஸ்பென்சிவ் சப்பாத்து, கட்மெண்ட் சப்பாத்து இஞ்சியை விற்கிறாங்க, அது அப்படி கம்பி மாதிரி குத்தி கொண்டு நிற்கும், ஐஸ் இல்லை இது 0 degrees இப்போ ஐஸ் வெறும் இப்போ நீங்க சரியான டைம் தான் கேட்டு இதெல்லாம் ஐஸ் ஐஸுக்கெல்லாம் நடக்கிறோம்.
ஆனா இந்த கையில ஐசி இல்லை, ஜீரோ டிகிரி இல்லை, கைசி கையில சும்மா நீட்டு போய் ஐதீகம் சரியான சூரிய ஒழிச்சோம். அதனால பதினஞ்சு இருபது டிகிரிஸ் இருக்கு மாந்த. நான் தேர்மோமீட்டர் கொண்டு போனேன், தேர்மோமீட்டர் எடுத்து எல்லாம் ஓன் பண்ணி பாக்குற அளவுக்கு அது பாக்குறான்னு என்ன கனவிர விட்டுடுவேன். பருவம் பருவம் அது ஒரு நல்ல நாள். பருவத்திலே புத்தரும் உங்களுக்கு தெரியும் தானே என்ன செய்தாரி கௌரி குண்டு சொல்லி சயின்ஸ் பிரிட்ல சொல்லுவேன். பார்வதி குளம், அப்ப பார்வதி குளத்தை பார்த்த உடனே உடனே எங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தந்தாங்க. உடனே காசை கொடுத்து பேக்கில் தண்ணி வைப்பாடு பட்டு குளம் கொண்டு வந்தாங்க. அந்த அந்த தண்ணி இந்த பார்வதி குண்டு தண்ணி, இது எல்லா கோயிலுக்கும் சாரி சரி. அவ இது பார்வதி குண்டு, இதுக்கு பெரிய கதைகள் இல்லாம இருக்கு உங்களுக்கு தெரியும் தானே. உங்களுக்கு அந்த பழைய கதைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன, அம்மன் குளிக்க போகைக்க சந்தன காப்பட்டு நீங்கள் எல்லாம் தெரியும் தானே, சந்தன காப்ப வச்சுட்டு போய் குளிக்கிறீங்க. சிவருமான் வந்தார் சந்தன காப்பட்டா உங்களுக்கு தெரியும் தானே, அது பிள்ளைய அவர் படிய நீங்க சொல்லிடுறானு போனான்னு தலையை தட்டி போட்டு சொல்லுவாங்க. தலையை தட்டினா தலை பறந்து விட்டு இப்ப நான் சொல்லுவது எனக்கு கண்டு மாத என்ன பார்வதி அம்மன் வந்து ஆக்கியோ என்று சந்தனக்கா பண்ணோடனே அது அவற்ற மகன் படைக்கலைங்களை அனுப்பி நேரம் ஏதேனும் ஒரு தலையை உடனே கொண்டு வருது. இவங்க தாங்கள் கிட்ட நின்றது ஜானை, ஜானத்திலே கொண்டு வந்து வச்சுட்டாங்க வச்சு அதுதான் பிள்ளையாருக்கு ஜானியான்னு சொல்லினா பிள்ளையார் பிறந்தது இப்படித்தானு சொல்லிருக்கேன். கார்த்திகேயனும் பிறந்தது இங்கே தான் இந்த கௌரி குண்டில், அதுவும் சான்ஸ்கிரிட்ல இந்த இதெல்லாம் அங்கே தான் பிறந்தது, சகலிடம் மிக்கதான் பிறந்தது. இது அம்மன்ற குளம் பிள்ளையார் பிறந்தது, கார்த்திகேயன் பிறந்தது. இது ஒரு குமம் கிளாக்குமத்தில் ஒரு ஸ்பெஷல் உண்டு இருக்குது. பிறகு இது நந்தி, இப்போ கொஞ்சம் கிளீனாக இருக்கிறார் நந்தி. நந்தி கொஞ்சம் கிளீனாக நந்தி தெரிகிறார் சிவபெருமான் இருக்கிறார் நந்தி தெரியுது. இது இந்த நந்தி கொஞ்சம் நீண்டதாக தெரியுது, ஒரு ஆங்கிள் ஒரு ஆங்கிள் நீண்டதாக தெரியுது. இது சப்தரிஷி குகை. இப்போ நான் இது அதே இன்டர்நெட் படம் ஒன்று எடுத்து உங்களுக்கு இதை போட்டுறேன். சப்தரிஷி என்று அவன் அந்த நாளிலிருந்து சப்தரிஷி பெரிய இம்பார்ட்டன்ட்டு. இதுதான் கைலாசம் மேல சப்தரிஷி குகை, இதிலே இருக்கு இந்த குகை. இந்த குகைக்கு போகிற வழியை காட்டுறாங்க. மை காட், நாங்கள் சும்மா சப்தரிஷி குகை அதுக்கு இதுக்கண்டு பார்த்துட்டு நடந்த ஆக்கள். அப்போ சப்தரிஷி குகைக்கு ஆக்கள் நடக்கணும் பாருங்கோ, இதெல்லாம் நடந்து போகணும் சப்தரிஷி குகைக்கு. இதால் நடக்கலாமோ யோசிச்சு பாருங்கோ. அது மூலமாக்கள் இது சப்தரிஷி குகையில அவை ஒவ்வொரு தரம் போய் நாங்கள் கட்டுற பழக்கம் இல்லை. டிபெட் காரர் நெப்போல் காரர் இதை சொல்ற பிரேய பிளாக் என்ற கலர் பிளாக்களை கட்டி கட்டி கொண்டு போயிடும். இதுதான் சப்தரிஷி குகைக்கு உள்ளுக்கு இருக்கிற விஷயம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிஷீஸின் கோயில் என்று சொல்லினோம். இது ஒரு அதே மாதிரி உள்ளுக்கு அந்த அந்த அதுக்கு உள்ளுக்கு உள்ள
கோயிலுக்கு நாங்கள் போகலாது, ஒரு தரம் போகலாது. அதனால சாமி மேல் தவம் இருக்குமா, ஓட்டியல் இருக்கு, உள்ளுக்காகவே போய் இருட்டுகளே இருப்பினோம். இது இது இன்னொரு கோவை, முனிவர்கள் தவம் இருக்கும் கோவை. இது ஏதோ கோவம்பாண்டு அவங்க லாங்குவேஜில் சொல்கிறாங்க. இந்த வாசல் இருக்கிறது என்ன நினைக்கிறீர்கள்? இது நந்தி. இந்த திபெத்காரன் இருந்தேன், சைனீஸாக இருந்தேன், அங்கே ஒரு கூவை சாமியார் தவம் இருக்கிறாருன்றா வாசலில் நந்தி தான் முழு விஷயம். இது இன்னொரு கூவை பாருங்க. இந்த உயரத்தில் ஏதோ கட்டி 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 நாங்கள் போன இடங்களெல்லாம் மண் சுவர் அதெல்லாம் கட்டணம் கட்டியிருக்கு. சும்மா உள்ளுக்கு டிப் டொப்பான டெம்பரேச்சர், வெளியில் ஐஸ், உள்ளுக்கு டிப் டொப்பான டெம்பரேச்சர், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ இது எங்களோட குரூப் தான், எங்களோட குரூப் நடந்து கொண்டிருக்குது. இது அழைச்சி போய் இருக்கு. ஒரு ஆள் படம் எடுக்கிறதுக்கு என்னிட்ட பார்த்துட்டேன், படம் எடுக்கிறதுக்கும் ஆள் வேணும், எங்களை படம் எடுக்கிறது. வந்தோடனே ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி நான் அவே என் கேமராவில் நான் படம் எடுக்க, அவற்ற கேமராவில் அவரை படம் எடுக்க போயிட்டோம். கேட்கல வயலும் தெரியாது அங்கே முதல்ல அங்கே சொன்னாங்களே வைப்பு எல்லாம் அதை யோசிக்க போனால் நீங்கள் நாங்கள் மூச்சுக்கேக்க பட்டு சிவாய நமோ சிவாய நமோ இப்படாதான். அச்சில ஒரு ஆளை கண்டா சிரிச்சுமா வெள்ள கட்டுறதை ஒழிய சிரிச்சு சத்தம் போட இல்லாது. நான் எட்டாவதா வந்துட்டேன், எனக்கு அறை கிடைச்சிட்டு எல்லாரும் வந்து கொண்டிருக்கேக்க. அவங்க உடனே வந்து கொண்டிருக்கே அவங்களுக்கு தெரியும் எங்களோட குரூப் வேறு தான் இருக்கு. உடனே கொண்டு ஓடியந்தான் சூப் பண்ணிட்டு அதை குடிச்சு போட்டு இந்துக்குள்ளே போய் படுக்க கட்டிலையும் காட்டினான். நான் படுத்துட்டேன். இது ரெண்டாவது நாள். அப்போ எனக்காரன் அந்த கொஞ்சம் லேட்டாக வந்தவே எல்லாரும் டென்ட்டில் ஸ்லீப்பிங் பேக்கில் படுத்தவே மூச்சம் போனது தானே இன்னும் இப்போ தமிழ்தர்மராஜா கொண்டுள்ள இல்லையோ அவன் இப்போ அங்கே சிவருமான கொண்டுள்ள சிவருமானோட போயிட்டா வேண்டாம் மோட்சம் தான். அவவும் என்ன பார்க்கல, அவவும் வேறு ஆக்களோட வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவ தனக்கு சுவாமிலேண்டு குதிரைக்காரைக்கு சொல்லி அவ கொஞ்சம் குதிரையில் கொஞ்சம் கூட ஹெல்ப்படுத்திருக்கிறான். குதிரை நிகழ் நீங்கள் அவசர பிறவைகள் கொஞ்சம் பொறுத்தா என்ன தெரியும். அப்ப இது இது ஸ்லீப்பிங் பேக்ல படுக்கிற ஆக்கள் ஹார்ட் பேஷண்ட் வரையிலாது முதலே அவன் ஹார்ட் பேஷண்ட் பார்த்துடுவான். அவன் ஹார்ட் பேஷண்ட்டா உடனே இரண்டு மூச்சு விட சொல்லுவான். அவன் எக்யூப்மெண்ட் வச்சுக்கிறான் விரலில் போட்டு பார்த்துட்டு அது அவன் சாட்டிஸ்ஃபைட் இல்லைன்னா சீனன் சொல்லி போடணும். சீனன் கைட் தான், இனி ஆசை இல்லாது நீங்கள் ஒருத்தருடையும் அங்கால போக இல்லாது. சீனன் தான் அதுக்கும் இன்சார்ஜ். நீங்கள் காசு கட்டுற ஆக்களும் பெறுவினும் நெப்போல் ஏஜென்ட்டும் பெறுவேன். நெப்போல் ஏஜென்ட் நீங்கள் வந்தால் உங்களுக்கு ஹாட் ட்ரிங்க் தருவார், ஒரு ட்ரிங்க் தருவார். அவ்வளோ தான் அகற்றவே இல்லை. இது இட்டு எழும்பு திரும்பி போன்றதெல்லாம் சீனன் தான். அதெல்லாம் நாங்கள் அங்கே சீனனுக்கு தெரியும். வார இந்தியன் எல்லாரும் வெளியில தான் டொய்லெட் இருக்கோம். எல்லாம் பில்டிங் கட்டிருக்காங்க, சொலிட் பில்டிங், ஒரே ஒரு கதவு தான் வெளியால வரலாம். எல்லாம் ஓபன் ஸ்பேஸ், எங்கள் போய் எங்கேயும் தங்கி கொள்ளலாம். வைவாக்கள் ஒரு ஒரு போர்ட்டபிள் டொய்லெட்டோட கொஞ்சம் குரூப் அவே போர்ட்டபிள் டொய்லெட் கொண்டு வச்சுட்டு ஏதோ செய்தி கொண்டு வந்துச்சுனா நான் அந்த பக்கம் திரும்பியும் பார்க்கவில்லை. காலம் ஒழுங்கின உடனே குதிரை
குதிரைக்காரி வேணுமென்னா இந்த பேர் குதிரைக்காரி இல்லை. குதிரைக்காரி வந்து என்ற வாசல்ல சிலவழிங்க அந்த அந்த வந்து என்ன ரெடி பண்ணிக்கிட்டு கொண்டு வாசலை பார்க்கும். அப்போ நான் ரைட்டு வெளிக்கிட்டு போனேன். அப்போ எல்லாரும் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ கடைசி நாடு இப்போ கொஞ்சம் இறங்கி கொண்டிருக்கிறோம். குதிரைக்காரி பூசில் ஏறுவை இல்லை. குதிரைக்காரி நடதான் கைத்த மண்டம் பிடிக்கிறது. அதை இது கொஞ்சம் லெவல் கிரவுண்டில் குதிரையில ஏறி போகலாம். கொஞ்சம் லெவலண்டா இப்போ லெவல் கிரவுண்ட் குதிரையில் போகணும் எல்லாரும். இது என்னென்னா இது ஒரு ஏர்ச்சிலான போகிறது. நாங்கள் குதிரையில் போகிறது போயில்லை. ஒரு பிரில் கிரிமினல் நடக்கிறோம். ஏறாமல் போனால் குதிரையில் ஏறுவோம்ன்ட்டு ஏறுறதையொழிய மற்றபடி நடக்கக்கூடிய இடத்தை நாங்கள் நடந்து தான் போனோம். அதே மாதிரி நாங்கள் அப்படித்தான் போனோம். அப்படி போனால் தான் கிடைக்கும் உங்களை மோட்சம். இல்லை மோட்சம் கிடைக்காது. இல்லை இல்லை ஐயா மோட்சம் இல்லை. உதயின்ற தாற்பரியம் என்னென்றா இங்கே போய் வாரதால மேலும் மேலும் ஃப்யூச்சரில் உங்களோட லைஃப் சிம்பிளாகவும் சந்தோஷமாகவும் சீவிக்கலாம்ன்ட்டு தான் எல்லாரும் சொல்லியும். இங்கே போய் நான் இந்த படத்தை வேணுமென்று எடுத்தேன் என்னென்றா சைனீஸ்காரன் இங்கே இவ்வளவு ரபிஷ் இவ்வளவு சாமான் இந்த ரபிஷ் டம்பிங் வச்சுக்கலாம். பிராமணர் அப்ப அவங்க எல்லாரும் சும்மா லேசான வெஜிடேரியன் இல்லை. ஆனா அவங்களோட சாப்பாடாலே எங்களுக்கு ஒரு குறையும் இருக்கு இல்லை. அந்த வெஜிடபிள் ஃபுல் டயட்டா இருந்தது. ரொட்டி அது எல்லாம் தருவினும். நான் ஒரு வெளியில ஒரு தண்ணி குடிக்க போயிருந்தேன். சிலட்சி மாங்கனே கொடுக்கலான்னு தண்ணி குடிச்சு வயித்தால போச்சுதான் தச்சு இவ்வளோ ட்ரிப்பும் கொஞ்சம் இல்லாமல் போச்சுது. அவங்க தாரதை விட எக்ஸ்ட்ராவுக்கு ஒன்றும் போகவில்லை. நான் போகவில்லை வைவையும் போக விடவில்லை. எனக்கு கேட்க முடியாது ஒன்றும் ரெண்டு இது இது இதில் வேறங்கோ சீனன் இப்போ ரபிஷ் டின்னே வைக்கிறான் அந்த இடத்துல. ரபிஷ் வந்து கூடினா டேஞ்சர். இன்னொரு இடத்துல பார்த்தேன் ஒரு ஒரு ரபிஷ் இது கட்டியிருக்கிறான். அதில் போட் போட்டுருக்கிறான். இந்த லெட் ஆசிட் பேட்டரியோட இருக்கு. நீங்கள் கேமராவை பாய்ச்சி விட்டு சும்மா எரிஞ்சு போட்டு போகாமல் அதுக்க போடுங்கன்னு சொல்கிறான். அந்த காட்டில் பேட்டரி போடுறதுக்கு இடம் வச்சுக்கிறான். ஏன்னா போயிட்டா போனான் இப்போ கியூ போயிட்டான். சீன லேடி குதிரையும் இல்லை ஹெல்ப்பரும் இல்லை. பிள்ளைய முதுகில வச்சு கொண்டு பிள்ளைக்கு மூச்சு எடுக்காது. இப்போ அந்த ஊரில் பிறந்த ஊர் இப்போ வேலம் போய் கொண்டிருக்கிறான். கொஞ்சம் பிரச்சனைகள் குறைவு இல்லாட்டி அவைக்கு மட்டும் பிரச்சனை குறைவா இருக்கும். சில ஆக்களுக்கு பிரச்சனையான ஆக்கள் ஏன் அந்த இடத்துக்கு வர போயிடும். டிபெட் ஆக்கள் கூட இப்ப ஸ்ரீலங்காவிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு சிலருக்கு பிரச்சனை இல்லாத அந்த ஆக்சிஜன் லெவல் ஒரு சிலருக்கு பெரிய பிரச்சனை. அப்போ அவையல் பிரச்சனை இல்லாத ஆக்கள்னு தெரியுது. குழந்தையும் போகுது. அப்போ நான் நான் அப்போ தான் கண்டனா உடனே வளம் எடுத்துட்டேன் இப்படியும் நடந்து போகுதுன்னு. இதில் பாருங்கோ படுத்திருக்கிறாங்க உங்களால் போகிறதுக்கு முதல் டூர் வந்தது டூரை எல்லாம் மறந்து படுத்து காலையில் நின்று போடுறேன். அப்போ இடையில குதிரை இந்த குதிரையை பார்த்து கொண்டு இருக்க இனி சொல்லிச்சது அந்த லேடி இனி நான் பெற மாட்டேன் இனி நடந்து போக சொல்லிச்சு. இப்படி கையை காட்டுறது கதைக்கிற விழுங்கு நான் என்ன நடந்து போகணும்னு சொல்லுது. இனி தான் பின்னுக்கு பெற மாட்டேன்னு விடுது. பேக் எல்லாத்தையும் தாழ்ந்து விட்டுது. நான் அறுபது ஆண்டு பேக்கையும் வேண்டி கொண்டு பார்க்குறேன்.
மனுஷன் முன்னுக்கு வந்திருக்கு. இப்ப இப்ப தெரியுதோ முன்னுக்கு வந்துட்டு முன்னுக்கு வந்தாங்க ஆச்சரிய முடியாம இருக்கிறாங்க. அப்ப வந்து உடனே படம் எடுத்தேன். இது கைட் விட்டு போகலாம். இப்ப இதெல்லாம் எங்கள்கிட்ட தந்துடணும். அப்ப அடுத்தாப்புல போனா இப்ப இப்படி நான் இப்ப இப்ப கூட நடக்கிறேன். இப்படியே நடந்து கொண்டு போனா நாங்கள் போயேக்கே டெண்டு தடி தந்தவங்க ஈஸ்வரங்களுக்கு டெண்டு தடியை வச்சு கொண்டு இன்னதுக்கு தராங்களுண்டு அவங்க போனவங்களதான் தெரிஞ்சது. டெண்டு தடி இருந்து சேவ் பண்ணி குளுத்தி போடும். ரெண்டு கால் ரெண்டு தடியும் போயிடும். இது அவன்ட கைட்டோட அவ படம் எடுத்து போட்டு அந்த பிள்ளைக்கு டிப் கொடுத்துட்டு அவன் போக சொல்லியாச்சு. இப்போ ஆனால் அவன் பின்னுக்கு வேலை செய்யணும். அவள் பின்னுக்கு வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஃபினிஷ் பாயிண்ட்டு வந்துட்டோம். அது அந்த ஃபினிஷ் பாயிண்ட்டுன்னு தான் அவன் எங்களை விட்டேன். அப்போ ஃபினிஷுக்கு வந்துட்டோம். ஃபினிஷுக்கு வந்தால் அந்த டாக்டர் லேடி அந்த சீன டாக்டர் லேடி ஓடி வந்து நம்ம வைஃபை ஓடி வந்து பார்த்து விட்டு கட்டி பிடிச்சி ஏன் மேடி டண்டு நான் படம் எடுத்துட்டேங்க. இல்லை அவைகளுக்கும் ஒரு அம்பிச்சன். நாங்கள் நினைக்குமா போல இல்லை. அவைகளும் மனுஷன் எங்களை போல அதையும் எல்லாம் செய்யணுமோ தச்சலா சுகம் இல்லையோ அவையின் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. பிரகா போகணும் கொண்டு போகணும் ஆஸ்பத்திரி போகணும் எல்லாம் இருக்கும். இந்த லேடி இப்போ இங்க பாருன்னு சொன்ன வயது தான் எங்கள் இங்கே சிட்னியில் அரேஞ்ச் பண்ணுற லேடி. அவள் வந்தவன் நான் இந்த ரோட்டில் நம்பரை கொடுக்க இல்லை. லாட்சி ரோட் கம்யூனிட்டி சென்டர்ன்னு சொன்னது அவள் எல்லாம் தெரிஞ்சு அவங்க கம்யூனிட்டி சென்டர் பிடி விடாமல் டெலிஃபோன் பண்ணினா நான் அடுத்த பேச்சுக்கு வரேன்னு இந்த பேச்சை விடுவோம்ண்டு தனது இடம் தெரியலையாண்டு. அப்போ அதுதான் இந்த லேடி.